பரிசுத்தர் 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 என்று போற்றப்படுகிற நம்மளுடைய மகா வல்லமையும் துதி மிகுந்த தேவனுடைய நாமத்தில் மகிமை உண்டாவதாக. அவருடைய குமாரன் நம்மளுடைய இரட்சகர் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இந்த நாளிலும் நம்மளுடைய ரோல் மாடல், அதாவது நமக்கு முன் மாதிரி, முன்பதாக நம்மளுடைய வாழ்க்கையில் நாம் வைத்திருக்கிற ஒரு மாதிரி யார், நம்முடைய வாழ்க்கையில் நாம் யாரை பார்த்து யாருடைய செயல்களை நம்முடைய வாழ்க்கையில் நாம் மாதிரியாக வைத்திருக்கிறோம் என்பதை குறித்து ஒரு செய்தியை தயாரித்து வந்திருக்கிறேன். இந்த உலகத்தில் நாம் அநேக மாதிரிகளை வைத்திருக்கலாம். நமக்கு படிப்பதற்கு அல்லது நம்முடைய செய்கைகள், அவர் நல்லாக படித்திருக்கிறார், அந்த உறவினர், அந்த அண்ணா நல்லா படித்திருந்தாங்க, அதே மாதிரி நான் படிக்க வேண்டும், அல்லது பெரிய லீடர் அவர்களை பார்த்து கூட நாம் முன்மாதிரியாக நாம் அவர்களை வைத்துக்கொள்ளலாம். அவர்கள் எப்படி என்ன செய்தார்களோ, அவர்களுடைய வாழ்க்கையில் என்ன படித்தார்களோ, அதன்படியாக அதை ஒரு மாதிரியாக நாம் வைத்துக்கொண்டு நம்முடைய வாழ்க்கையில் அநேகம் தரம் நாம் இருந்திருக்கலாம். நம்முடைய ஒவ்வொரு மேபி இந்த நேரத்தில் நமக்கு அந்த முன்மாதிரி இல்லாவிட்டாலும், ஏதாவது ஒரு வாழ்க்கை பகுதியில் நாம் சிறு வயதாக அல்லது காலேஜ் படிக்கும் பொழுதோ பள்ளிக்கூடத்தில் படிக்கும் பொழுதோ கண்டிப்பாக ஒரு முன்மாதிரியை நாம் வாழ்க்கையில் வைத்திருப்போம். அவர்கள் உடுக்கிற உடைகள், நடக்கிற நடை, அப்படி அவர்கள் செய்வதை நம்முடைய வாழ்க்கையில் மாதிரியாக நாம் எடுத்துக்கொள்வோம். அநேக பழைய, அதாவது வயதானோர், நான் அநேகரை பார்த்திருக்கிறேன். சினிமாவில் ஒருவர் சிகரெட் அடித்தார், அது எனக்கு நன்றாக பிடித்து கொண்டது என்று அவர்களுடைய வாழ்க்கையில் நானும் இந்த ஸ்டைலாக இருக்க வேண்டும் என்று அநேக நபரை நான் பார்த்திருக்கிறேன். அப்படிப்பட்ட ஒரு முன்மாதிரியை அவர்களுடைய வாழ்க்கையில் அவர்கள் வைத்ததை நான் கண்கூடாக பார்த்திருக்கிறேன். அவருடைய வாழ்க்கை அந்த சிகரெட்டினால் எவ்வளவு மோசமாகி போனது என்பதையும் நாம் ஒவ்வொருவரும் கண்டிப்பாக அறிந்திருக்கிறோம். கிறிஸ்தவர்களாகிய நாம் ஆவிக்குரிய நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய இலக்கு நித்திய ஜீவனை அடைய வேண்டும் என்பது நமக்கு இறுதி இலக்காக நமக்கு இருக்கிறது. நித்திய ஜீவனை அடைவதற்கு நமக்கு வழி இயேசு கிறிஸ்துவாக இருக்கிறார். கிறிஸ்தவர்களாகிய நாம் நமக்கு வைக்கப்பட்டிருக்கிற ஆவிக்குரிய முன்மாதிரி இயேசு கிறிஸ்து தாமே இந்த உலகத்தில் வந்து உலகத்தில் என்ன, எப்படி வாழ வேண்டும், நான் என்ன செய்ய வேண்டும், இந்த உலகத்தில் என்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்பதை அவர் வாழ்ந்து காட்டி நமக்கு ஒரு உதாரணமாக அவர் வைத்து போனார். அப்படிப்பட்ட ஒரு முன்மாதிரி நமக்கு ஆல்ரெடி நம் வேதாகமத்தில் பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துவோடு நாம் நடக்க பழக வேண்டும். எனக்கு ஆல்ரெடி ஒரு முன்மாதிரி வைக்கப்பட்டிருக்கிறது. அவர் இந்த உலகத்தில் எப்படி வாழ்ந்தார், கஷ்டங்களை அவர் எப்படி சகித்தார், அதை அறிந்து அதன்படி வாழ்கிற ஒரு கிறிஸ்தவனாக நாம் இருக்க வேண்டும். கிறிஸ்து அவர்கள் என்பதை, கிறிஸ்தவர்கள் என்பது நாம் ஒவ்வொருவரும் கிறிஸ்தவன் கிறிஸ்தவள் என்று நாம் நம்மை அடுத்தவருக்கு கூறுகிறவர்களாக இருக்கிறோம். கிறிஸ்துவை நான் தரித்து கொண்டிருக்கிறேன். ஒரு நபர் என்னை பார்க்கிறார் என்றால் நான் கிறிஸ்தவன், கிறிஸ்துவை நான் வெளிக்காட்டுகிறவனாக இருக்க வேண்டும். நான் செய்கிற செயல்கள் கிறிஸ்து என்ன செய்தார் அதன்படி என்னுடைய செயல்கள் இருக்க வேண்டும். ஒரு வசனத்தை நாம் வாசிக்கலாம். 1 யோவான் 1:6 1 யோவான் 1:6 பக்கம் 325 பக்கம் 1 யோவான் 1:6 1 யோவான் 1:6 நாம் அவரோடே ஐக்கியப்பட்டவர்கள் என்று சொல்லியும் இருளிலே நடக்கிறவர்களாயிருந்தால் சத்தியத்தின்படி நடவாமல் பொய் சொல்லுகிறவர்களாயிருப்போம் என்று நாம் இந்த வசனத்தில் பார்க்கிறோம். எல்லாரும் அதை எடுத்துக்கொள்ளுங்கள். 325 பக்கம் கிறிஸ்தவர்கள், கிறிஸ்துவை தரித்து கொண்ட நாம்
அவர்களோடு ஐக்கியப்பட்டவர்கள் என்று சொல்லியும் இருளிலே நடக்கிறவர்களாக இருந்தால் சத்தியத்தின்படி நடவாமல் பொய் சொல்லுகிறவர்களாக இருப்போம் என்று நாம் இந்த வசனத்தில் வாசிக்கிறோம். நான் ஒரு கிறிஸ்தவன், ஒரு கிறிஸ்தவள் என்று நான் சொல்லிக்கொண்டு சத்தியத்தின்படி நடவாமல் நான் இருளிலே நடக்கும் பொழுது பொய் சொல்லுவர்களாக இருக்கிறோம் என்பதை பார்க்கிறோம். நான் உதாரணமாக ஒரு காக்கி சட்டை அணிந்து கொண்டு கையில் அதிகாரத்தை வைத்து கொண்டு நான் என்ன செய்ய வேண்டும், நன்மையான காரியங்களை மக்களுக்காக நான் செய்ய வேண்டும். காக்கி சட்டையை போட்டுக்கொண்டு நான் திருடி கொண்டிருந்தால் என்னை பார்க்கிறவர்கள் என்னை குறித்து என்ன நினைப்பார்கள், நான் என்னுடைய வேலையை சரியாக செய்கிறேனா, ஒளியின் பாதையில் நான் நடக்கிறேனா, கிறிஸ்தவன் என்று சொல்லிக்கொண்டு சத்தியத்தின்படி நடக்கிறேனா என்பதை ஒவ்வொரு நாளும் நாம் சிந்தித்து கொண்டு இருக்க வேண்டும். இருளில் நடக்காதபடிக்கு இருள் என்று பாவ வழியை குறிப்பிடுகிறது. இருளில் நடக்காதபடிக்கு நீதியின் பாதையில் வெளிச்சத்திலே நடக்கிற பிள்ளைகளாக நாம் இருக்க வேண்டும். மறுபடியும் நான் இந்த வசனத்தை வாசிக்கிறேன். நாம் அவரோடே ஐக்கியப்பட்டவர்கள் என்று சொல்லியும் இருளிலே நடக்கிறவர்களாக இருந்தால் சத்தியத்தின்படி நடவாமல் பொய் சொல்லுகிறவர்களாக இருப்போம். சத்தியம் சத்தியத்தின்படி நடக்க வேண்டும் என்பதை நாம் இங்கு பார்க்கிறோம். வேதாகமம் ஒவ்வொரு காரியங்களையும் நாம் ஒவ்வொரு நாளும் அறிந்து கொண்டு வருகிறோம். அந்த சத்தியத்தை அறிந்த பின்பதாகவும் அதை அறியாமல் அறிந்து கொண்டும் அதை செய்யாமல் இருளில் நடக்கிற பிள்ளைகளாக நாம் இருந்தோம் என்றால் பொய் சொல்லுகிறவர்களாக இருப்போம் என்பதை பார்க்கிறோம். இந்த பொய் என்னுடைய வாழ்க்கையை கண்டிப்பாக அது நாசமாக்கிறது. நான் இருளிலே நடக்கிறதுனால் என்னுடைய வாழ்க்கை மோசம் போகிறது. நான் தேவனை விட்டு பிரிந்து இருளிலே நடக்கிறேன். வெளிச்சத்தை விட்டு சத்தியத்தின்படி மாறாக இருளிலே நடக்கிறேன். அது ஒரு பக்கம் இருந்தாலும் நாம் கிறிஸ்தவன் கிறிஸ்தவள் என்று வெளியே சொல்லி கொண்டோம் அல்லவா, நம்மளை பார்க்கிற ஒவ்வொருவரும் என்ன நினைப்பார்கள், இது சரிதான் போல இருக்கு, நான் மேபி கிறிஸ்தவனாக இருந்து கொண்டு தண்ணி அடித்து கொண்டோ சிகரெட் அடித்து கொண்டோ தவறான காரியங்களை நான் செய்து கொண்டிருந்தாலோ மற்ற நபர்கள் என்னை பார்க்கும் பொழுது அவர்கள் சரி அப்போ கிறிஸ்தவனாக இருந்துட்டு நாம் இதெல்லாம் செய்யலாம் போல இருக்கு அப்படி என்று அவர்கள் வழி இடறுவதற்கும் நான் காரணராக இருக்கிறேன். பொய் சொல்லி இருளில் நாம் நடக்கிறோம். நம்மளுடைய வாழ்க்கை மாறி போகிறது. நம்மளுடைய வாழ்க்கை தேவனை விட்டு பிரிந்து செல்கிறது. அதே நேரத்தில் நம்மை காண்கிறவர்கள் நான் கிறிஸ்துவோடு ஐக்கியம் உள்ளவன் என்று சொல்லிக்கொண்டு இருளிலே நடக்கிறவனாக இருந்தால் என்னுடைய பொய் என்னுடைய வாழ்க்கையை மாத்திரமல்ல நம்மளை பார்க்கிற ஒவ்வொருவர்களுடைய வாழ்க்கையும் அது மாற்றுவதற்கு நாம் காரணராகி விடுகிறோம். அந்த ஒரு கடமையும் நமக்குள் இருக்கிறது. யாக்கோபு 4:17 வசனத்தை விட வாசிக்கலாம். யாக்கோபு 4:17. பக்கம் 316, யாக்கோபு 4:17. இங்கு எனக்கு எது நன்மை என்று நான் தெரிந்து கொண்டிருக்கிறேன். ஒவ்வொரு நாளும் செய்திகளில் நான் கேட்கிறேன், நான் எதை செய்ய வேண்டும், எது நன்மை என்று நான் அறிந்த பின்பதாகவும் அதை செய்யாமற் போனால் அது எனக்கு பாவமாயிருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். அநேக நேரத்தில் கிறிஸ்தவர்களாகிய நாமும் இந்த உதாரணத்தை நான் கூறினேன் அல்லவா, ஒரு முன்பதாக நமக்கு ஒரு உதாரணம் வைத்து கொண்டு வருகிறோம். இந்த நபர் எல்லாமே சரியாக செய்கிறார், இவர் செய்தால் எல்லாமே சரி என்ற ஒரு மனதில் அவர் செய்கிற காரியங்களை நாம் எல்லாமே ஏற்றுக்கொள்ளுகிறோம். நாம் அதை சோதிக்கிறதல்ல, அவர் செய்கிறது சரியா தவறா என்பதை சோதிக்காமல் நம்மை நாமே ஏமாற்றி விடுகிறோம். நன்மை எது என்று நாம் அறிந்தும் அந்த ரோல் மாடல், எனக்கு அந்த முன்மாதிரியை நான் வைத்ததினால் அவர் செய்வதெல்லாம் நமக்கு சரியாக தோன்றி விடுகிறது. அந்த நேரத்தில் நாம்
இதை மறந்து விடுகிறோம். நன்மை செய்ய அறிந்திருந்தும் அதை செய்யாமல் நாம் தவற விடுகிறதாக நிறைய அநேக நேரங்களில் நாம் காணப்படுகிறோம். இந்த இரட்சிப்பு நாம் பந்தியில் பங்கு பெற்றோம், நமக்காக இயேசு கிறிஸ்து மரித்தார், அதனால் நாம் இலவசமாக பெற்ற அந்த இரட்சிப்பு விலையேற பெற்ற ஒரு பொக்கிஷம், அதை இலவசமாக நாம் பெற்றுக்கொண்டோம். தேவன் நம்மேல் காட்டின அந்த கிருபையினால், தேவன் நம்மேல் காட்டின அந்த அன்பினால் இலவசமாக அந்த விலையேற பெற்ற பரிசை நாம் பெற்றோம். நமக்காக இயேசு கிறிஸ்து மரித்தார். அப்படிப்பட்ட விலையேறப்பெற்ற அந்த பரிசை நன்மை எது என்று அறிந்தும் அதை செய்யாமல் போனால் நம்முடைய வாழ்க்கை ஒரு பொய்யாக இருக்கும் என்றால் நம்மளுடைய வாழ்க்கையையும் நாசமாக்குகிறோம், தேவனை விட்டு பிரிந்து செல்கிறோம். நம்மளுடைய வாழ்க்கையினால் பிறரும் இடறி விடுகிறார்கள். ஒவ்வொரு நாளும் நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். மறுபடியும் நான் வாசித்த பகுதிக்கு வருகிறேன். 1 யோவான் 1:6 நான் வாசிக்கிறேன். நாம் அவரோடு ஐக்கியப்பட்டவர்கள் என்று சொல்லியும் இருளிலே நடக்கிறவர்களாக இருந்தால் சத்தியத்தின்படி நடவாமல் பொய் சொல்லுகிறவர்களாக இருப்போம். இந்த வசனத்தின்படி தெளிவாக நமக்கு தெரிகிற பகுதி, நாம் வெளிச்சத்திலே நடக்கிற பிள்ளைகளாக, சத்தியத்தின்படி நடக்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். சத்தியத்தின்படி நடக்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும் என்றது அறிகிறோம். யோவான் 3:21 கூட வாசிக்கலாம். யோவான் 3:21 பக்கம் 127 யோவான் ஒளியினிடத்தில் வருகிற பிள்ளைகளாக, அதாவது சரியான பாதையில் வருகிற பிள்ளைகளாக நாம் ஒவ்வொருவரும் இருக்க வேண்டும். டார்ச் லைட் கண்டிப்பாக எல்லாரும் பார்த்துருப்பீர்கள். அந்த டார்ச் லைட்லிருந்து முழுவதுமாக ஒளி வரும். சிறிய ஒரு பகுதி மட்டும் முழுதாக இருட்டோ ஒரு கருப்பு அதில் எதுவுமே பார்க்க முடியாது. முழுவதுமாக அது ஒளி, ஃபுல் லைட். அதில் எந்த ஒரு கரையும் இல்லாமல் இருக்கிறது. எந்த ஒரு சிறிய தடங்களும் இல்லாதபடிக்கு முழுவதுமாக வெளிச்சமாக இருக்கிறது. நாமும் நம்மளுடைய வாழ்க்கையில் முழு வெளிச்சம், சத்தியத்தை அறிந்து கொண்டு அதன்படி செய்கிற பிள்ளைகளாக நம்முடைய பாதை வெளிச்சத்தின் பாதையாக இருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவை நாம் முன் மாதிரியாக எடுத்துக்கொண்டோம். பாவத்தின் வழி இருளிலே நடவாதபடிக்கு சத்தியத்தை அறிந்து நன்மை செய்கிற பிள்ளைகளாக என்னுடைய வாழ்க்கை வெளிச்சத்தின் பாதையாக நான் தேர்ந்தெடுத்து விட்டேன். இப்படி தேர்ந்தெடுத்த பின்பதாக அடுத்தது என்னுடைய வாழ்க்கையில் என்ன நடக்கும்? ஒவ்வொரு நாளும் நான் வெளிச்சத்தின் பாதையில் நடக்கிற பிள்ளையாக இருக்கிறேனா? ஒவ்வொரு நாளும் என்னுடைய செயல்கள் எப்படி இருக்கிறது? நாம் யோவான் 3:21 வாசித்த மாதிரி, சத்தியத்தின்படி செய்கிறவனோ தன் கிரியைகள் தேவனுக்குள்ளாய் செய்யப்படுகிறது என்று வெளியாகும்படிக்கு ஒளியினிடத்தில் வருகிறான். ஒவ்வொரு நாளும் என்னுடைய செயல்கள் ஒளியினிடத்தில் வருகிறதா, நன்மையான பாதையில் என்னுடைய செயல்கள் வருகிறதா என்பதை ஒவ்வொரு நாளும் சிந்திக்க வேண்டும். அப்படி நான் ஒளியினிடத்தில் வந்த பின்பதாக எனக்கு என்ன நேரிடும், என்ன ஒரு கஷ்டம் வரும் என்பதை இன்னொரு கோணமாக நாம் பார்க்கலாம். லூக்கா 9:62 லூக்கா 9:62 நாம் பார்த்த முதலிலிருந்து இயேசு கிறிஸ்துவை முன்மாதிரியாக வைத்துக் கொண்டோம். ஒளியின் பாதையில் நாம் நடந்து கொண்டு வருகிறோம். அதற்கு மாதிரியாக இந்த வசனத்தை நாம் பார்க்கிறோம். கலப்பையின் மேல் தன் கையை வைத்து ஒளியின் பாதையை நாம் தேர்ந்தெடுத்து விட்டு கலப்பையை நாம் கையில் எடுத்துக்கொண்டோம்.
கலப்பையை கையில் எடுத்து கொண்ட பின்பதாக பின்னிட்டு பார்க்கிற எவனும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு தகுதி உள்ளவன் அல்ல என்று நாம் பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கை கிறிஸ்தவத்துக்கு வருவதற்கு முன்பதாக, நீதியான பாதைக்கு, ஒளியின் பாதைக்கு நாம் வருவதற்கு முன்பதாக சுலபமாக இருந்திருக்கலாம், அதீத சம்பத்து இருந்திருக்கலாம், காசு இருந்திருக்கலாம். உதாரணமாக நாம் மேபி லஞ்சம் வாங்கி கொண்டிருந்தோம். ஆனால் கிறிஸ்தவத்திற்கு வந்த பின்பதாக அது தவறு என்பதை உணர்ந்து அதை விட்ட ஒரு பிள்ளைகளாக நாம் இருந்தோம் என்றால், கண்டிப்பாக ஒளியின் பாதையில் நாம் வந்த பின்பதாக யோசிப்போம், ஐயோ கிறிஸ்துவுக்கு முன்பதாக நான் மிகவும் அந்தஸ்துள்ளவனாக, என்னுடைய கையில் அதிக காசு இருந்தது, லஞ்சம் வாங்கி கொண்டிருந்தனால் ஒரு கஷ்டமும் இல்லை, எல்லாமே எளிதில் எனக்கு முடிந்தது, நான் எதற்கு இந்த கிறிஸ்தவத்துக்குள்ளாக வந்தேன், மிகவும் கஷ்டப்படுகிறேன், கையில் ஒரு காசும் இல்லை, நேர்மையால் எனக்கு என்ன லாபம், நேர்மையாக இருந்ததினால் எனக்கு என்ன லாபம் என்று பின்னிட்டு பார்க்கிற பிள்ளைகளாக இருக்கக்கூடாது என்று வசனத்தில் நாம் பார்க்கிறோம். கலப்பையின் மேல் தன் கையை வைத்து பின்னிட்டு பார்க்கிற எவனும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு தகுதி உள்ளவன் அல்ல என்று வசனத்தை நாம் வாசித்தோம். கிறிஸ்துவுக்கு உள்ளாக நாம் வந்த பின்பதாக எல்லாருக்குமே கஷ்டம் இருக்காது, எல்லாரும் கோடி கோடியாக சம்பாதிப்பீங்க அப்படின்னு ஒரு கேரண்டி இருந்திருந்தால் உலகத்தில் இருக்க எல்லாருமே கண்டிப்பாக கிறிஸ்தவர்களாக இருந்திருப்பார்கள். கிறிஸ்துவுக்குள்ளாக நாம் வருவதற்கு உலக காரியங்கள் நமக்கு குறிப்பிடவில்லை. அதை அவர் பின்பதாக வரும்போது நம்மளுடைய தேவைகளை அவர் சந்திக்கிற தேவன், அது நிச்சயம். ஆனால் உலக அந்தஸ்து, எனக்கு பெரிய ஒரு பங்களா கட்டணும், பெரிய ஒரு மெர்சிடிஸ் காரில் போகணும் அப்படின்னு நாம் கிறிஸ்துவை நோக்கி வருகிறவர்களாக இருந்தால் நம்மை நாமே ஏமாற்றிக் கொள்ளுகிறவர்களாக இருக்கிறோம். கிறிஸ்துவுக்குள்ளாக வராகும்போது நமக்கு நித்திய ஜீவன் உண்டு. ஒளியின் பாதையில் நாம் நடக்கும் பொழுது நித்திய ஜீவன் நமக்கு இயேசு கிறிஸ்துவின் வழியாக செல்லும் பொழுது நமக்கு உண்டு. உலக காரியங்களை நாம் கிறிஸ்துவுக்குள்ளாக வரும்பொழுது யோசிக்கிற பிள்ளைகளாக இருக்கக்கூடாது. கண்டிப்பாக நம்மளுடைய தேவைகளை தேவன் சந்திப்பார், அதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. அதற்காக நான் சும்மா வீட்டில் இருந்து கொண்டு எனக்கு தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படும் என்று அல்ல, நாம் விதைக்க வேண்டும், நீர் பாய்ச்ச வேண்டும், அப்பொழுது விளைவு செய்கிறவர் தேவன். நான் விதைக்காமல், நீர் பாய்ச்சாமல் வீட்டிலே இருந்து கொண்டு எனக்கு எல்லாத்தையும் தேவன் பார்த்து கொள்வார் என்று அல்ல. இன்னொரு காரியம், நாம் கலப்பையை கையில் எடுத்த பின்பதாக, அதாவது ஒளியின் பாதையில் நாம் வந்த பின்பதாக நமக்கு என்ன ஒரு பிரச்சனை வரும் என்றால், அநேக சோதனைகள் வரும் நம்மளுடைய வாழ்க்கையில். எல்லாருக்குமே இங்கே ஏதாவது ஒரு வேளையில் சிறிய ஒரு சோதனையோ பெரிய ஒரு சோதனையோ கண்டிப்பாக நம்மளுடைய வாழ்க்கையில் வந்திருக்கும். பள்ளிக்கூடத்திலோ கல்லூரிகளிலோ நம்மளுடைய வாழ்க்கையிலோ குடும்ப வாழ்க்கையிலோ வயதானோர் ஒவ்வொருவருக்கும் கண்டிப்பாக அவர்களுடைய வாழ்க்கையில் சோதனைகள் உண்டு. என்னுடைய பர்சனல் லைஃப்பில், என்னுடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவத்தை நான் பகிர்ந்து கொள்கிறேன். எனக்கு ஒரு சோதனை வரும் என்றால் கண்டிப்பாக மிகவும் கஷ்டம். உங்கள் எல்லாரையும் போலும் எனக்கும் கஷ்டம்தான், எல்லாருக்கும் கண்டிப்பாக கஷ்டம்தான். ஆனால் நான் ஒன்று என்னுடைய வாழ்க்கையில் புரிந்து கொண்டது என்னவென்றால், அந்த சோதனையை நான் வென்று அதை எதற்கு அந்த சோதனை எனக்கு அனுமதித்தார் என்று உணர்ந்து கொள்வதற்கு எனக்கு கண்டிப்பாக ஒரு 6 மாதம் சென்றது. அந்த 6 மாதம் பின்பதாக நான் அந்த சோதனையை யோசிக்கும் பொழுது, ஐயோ தேவன் எவ்வளோ பெரியவர், அந்த சோதனையினால் என்னை இதற்கு அவர் தயார்படுத்தி கொண்டார் என்பதை நான் அறிந்து கொள்வேன். ரீசண்டாக கூட நான் அதை ஒரு டிசம்பர் 2021 எனக்கு நடந்த ஒரு சோதனை, ஜூன் இந்த மாதம் மே மாதத்தில் நான் உணர்ந்து கொண்டேன். அவருடைய திட்டம் நமக்கு சோதனை நேரத்தில் கண்டிப்பாக புரிய கடினமாக இருக்கும். சோதனை நேரத்தில் நம்முடைய வாழ்க்கை கண்டிப்பாக கஷ்டமாக இருக்கும். ஆனால் முழு மனதோடு நாம் தேவனை பற்றி கொண்டு
அந்த சோதனையில் அவரோடு கூட நாம் ஜெயிக்கும் பொழுது கண்டிப்பாக தேவன் அதை எதற்கு அனுமதித்தார், நம்மளை இன்னும் பலப்படுவதற்கு அனுமதித்தார் என்பதை நாம் உணர்ந்து கொள்ளுவோம். அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. பலத்தை மிஞ்சி அவர் நம்மளை சோதிக்கிற தேவன் அல்ல, நம்மளுடைய பலத்திற்கு ஈக்குவலாக கண்டிப்பாக அவர் சோதிக்கிற தேவன். பள்ளிக்கூடத்தில் நமக்கு சோதனை வருகிறது என்றால், மூன்றாம் கிளாஸ் மூன்றாம் வகுப்புகளில் நமக்கு சோதனை வருகிறது என்றால், அந்த சோதனையை ஜெயித்து நாலாம் வகுப்பு செல்வதற்கு நம்மளை பலப்படுத்துவதற்கு அந்த சோதனை வருகிறது. சோதனையினால் நான் கிறிஸ்துவை விட்டு, இந்த ஒளியின் பாதையை விட்டு, கலப்பையை விட்டு நான் பின்னாகி பார்க்கிற ஒரு கிறிஸ்தவனாக இருக்கிறேனா? எந்த ஒரு சோதனை வந்தாலும் அதை தேவனோடு முழு மனதோடு அவரை பற்றி கொண்டு நான் அந்த சோதனையை ஜெயிக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையை பலனாக, இன்னும் நம்மளை பலப்படுத்துகிற வாழ்க்கையாக நமக்கு இருக்கும். சோதனையினால் நாம் அவரை விட்டு விடுவது அல்ல. அதற்கு இயேசு கலப்பையின் மேல் தன் கையை வைத்து பின்னிட்டு பார்க்கிற எவனும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு தகுதி உள்ளவன் அல்ல என்றார். பின்னிட்டு பார்க்கிற நமக்கு, பின்னிட்டு பார்க்கிற நம்மளுடைய சிந்தனை ஒரு வார்னிங்காக, ஒரு எச்சரிக்கையாக ஒரு வசனத்தை நாம் வாசிக்கலாம். எபிரேயர் 10:38-39. எபிரேயர் 10:38-39 பக்கம் இயேசு கிறிஸ்துவை மறுபடியும் நான் கூறின வார்த்தைகளை ஒரு சம்மரியாக கூறுகிறேன். இயேசு கிறிஸ்துவை எனக்கு முன்மாதிரியாக எடுத்துக்கொண்டு ஒளியின் பாதையை நான் தேர்ந்தெடுத்து கொண்டிருக்கிறேன். இந்த ஒளியின் பாதையை விட்டு பின்வாங்காதபடிக்கு கலப்பையை என் கையில் வைத்து முன்னாக நான் செல்கிறேன். அப்படிப்பட்ட என்னுடைய வாழ்க்கையில் விசுவாசத்தினாலே நான் பிழைக்கிறேன். எந்த கஷ்டம் வந்தாலும் தேவனை நான் நம்பிக்கொண்டு அவரிடத்தில் நான் இருக்கும் பொழுது எல்லா சோதனையும் நான் ஜெயிக்கிறேன். அப்படிப்பட்ட என்னுடைய வாழ்க்கை, சப்போஸ் நான் பின்வாங்கி போவேனானால் என்னுடைய ஆத்மாவின் மேல் அவர் பிரியமாயிரார் என்பதை நாம் 38 வசனத்தில் நாம் வாசித்தோம். எபிரேயர் 10:38. ஒவ்வொரு நாளும் காலை முதல் மதியம் வரை, இரவு வரை, நான் தூங்குவது வரை ஃபுல்லாக நான் பாடல்களையும் வேத வசனங்களையும் முழுவதுமாக நான் கேட்டுக்கொண்டிருந்தாலும், ஒரு சோதனை வரும்பொழுது, ஒரு கஷ்டம் வரும்பொழுது என்னுடைய பாதை மாறி போகிறது என்றால் நாம் என்ன கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம்? கிறிஸ்துவை தரித்து கொண்டு இருக்கிற நாம், கிறிஸ்து என்னோடு பலனாக இருக்கிறார், எல்லாவற்றையும் செய்ய எனக்கு கிறிஸ்து இருக்கிறார், எனக்கு கிறிஸ்து பலனாக இருக்கிறார் என்று இருக்கிற கிறிஸ்தவர்கள் நாம், ஒரு சின்ன கஷ்டம் வரும்பொழுது நாம் அவரை விட்டுவிட்டு தவறான பாதையில் செல்லுகிறவர்களாக இருந்தால் நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது, நம்முடைய விசுவாசம் எப்படி இருக்கிறது? சோதனையினால் நாம் கஷ்டப்படுகிறோம், கண்டிப்பாக ஆம். ஆனால் அந்த சோதனையினால் நாம் கண்டிப்பாக பலமும் படுகிறோம் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். உங்களுடைய வாழ்க்கையிலும் உங்களுடைய பழைய கஷ்டங்களை, பழைய சோதனைகளில் நீங்கள் யோசித்திருந்தால் கண்டிப்பாக இப்பொழுது அது பெரிதாக தெரியாது. அந்த சோதனையை நீங்கள் ஜெயித்ததினால் இன்னும் பலப்பட்டீர்கள் என்பதை உணர்ந்து கொள்வீர்கள், அதில் நிச்சயம். எப்பொழுதுமே கிறிஸ்துவை பற்றி கொண்டு நாம் இருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கை பலனாக முடிகிறது. 39 வசனத்தை நான் வாசிக்கிறேன். எபிரேயர் 10:39. நாமோ கெட்டுப்போக பின் வாங்குகிறவர்களாய் இராமல் ஆத்துமா ஈடேற விசுவாசிக்கிறவர்களாய் இருக்கிறோம். என்னுடைய ஆத்துமா ஈடேற, என்னுடைய ஆத்துமா பலப்பட நாம் விசுவாசிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். தேவனாகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் நமக்காக வந்து
நம்மளுடைய பாவங்களுக்காக அடிக்கப்பட்டு எப்படி வாழ வேண்டும் என்று ஒரு முன்மாதிரியை வைத்து போனார். அப்படிப்பட்ட ஒரு முன்மாதிரியை நாம் இந்த வேதாகமத்தில் அவர் என்ன செய்தார் என்று முழுவதுமாக வாசிக்கிறோம். எப்படி இந்த உலகத்தை நாம் ஜெயிக்க வேண்டும், எப்படி சோதனைகளை சகிக்க வேண்டும், எப்படி ஒளியின் பாதையில் நான் நடக்க வேண்டும், ஒளியின் பாதையினிடத்திலிருந்து நான் எப்படி பின்வாங்காமல் இருக்க வேண்டும் என்பதை நமக்கு முன்மாதிரியாக தேவன் வைத்து போயிருக்கிறார். என்னுடைய வாழ்க்கை நான் இருளில் நடக்கிறதுனால் என்னுடைய வாழ்க்கையை மாத்திரம் நான் கெடுக்கிறதல்ல, கிறிஸ்துவை நான் தரித்து கொண்டிருக்கிறேன், கிறிஸ்துவை அடுத்தவர்களுக்கு நான் காட்டி கொண்டிருக்கிறேன். என்னுடைய வாழ்க்கை சரியாக இருக்கும் பொழுது அவர்களுக்கு நன்மையாக இருக்கிறது, என்னுடைய வாழ்க்கை தவறான பாதையில் செல்லும் பொழுது அவர்களும் இடறி விழுவதற்கு நான் காரணராக இருக்கிறேன். கலப்பையை நாம் கையில் எடுத்திருக்கிறோம், ஒளியின் பாதையை தேர்ந்தெடுத்திருக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது பின்னாக திரும்பி பார்ப்பதற்கு கண்டிப்பாக நமக்கு அந்த செகண்ட் தாட் இருக்கக்கூடாது. எந்த சோதனை வந்தாலும் எந்த கஷ்டம் வந்தாலும் இயேசு கிறிஸ்து என்னோடு இருக்கிறார், தேவனிடத்தில் நான் என்னுடைய கஷ்டங்களை கூறுகிறேன், அவர் எனக்கு பலன் அளிப்பார், அவர் எனக்கு பலனாக இருக்கிறார், கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் ஜெயிக்க எனக்கு பலன் உண்டு, நாமும் கெட்டுப்போக பின் வாங்குகிறவர்களாக இராமல் ஆத்துமா ஈடேற விசுவாசிக்கிறவர்களாக இருக்கிறோம் என்பதை வாசித்தோம். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.